மூத்த பத்திரிகையாளர் ஹிந்து என் ராம் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஒரே நாளில் மூன்று பேருக்கு, குறிப்பாக முன்னாள் பிரதமர் சரண் சிங் அவர்களுக்கும் சேர்த்து இன்று பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க சார் இதை? இது உள்ள அர்த்தம் போல டாக்டர் ப்ரொஃபசர் எம் எஸ் சுவாமிநாதன் கொடுத்தது ரொம்ப வார்மா நான் வெல்கம் பண்றேன், வரவேற்கிறேன். சரியான முடிவு, அவர் ஒரு காலத்திலேயே கொடுத்துருக்கலாம், ஆனா அது இல்லாதனால இன்னைக்கு கொடுத்தது ரொம்ப வரவேற்கிறேன். மகிழ்ச்சியான ஒரு விஷயம், ஏன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு மகத்தான கான்ட்ரிபியூஷன், அதனால அதை வரவேற்கிறேன். ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் பிரதமர் டிவி நரசிம்மராவும் அவர் பல சாதனைகள் செய்திருக்கிறாரு, அது அவருக்கு கொடுத்தது எதனாலன்னு தெரியல. ஆனா அவர் 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 பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது, அதனால அது ஏன்னா அவரு கடைசி காலத்துல அவரை வந்து சரியா ட்ரீட் பண்ணலங்கதான் ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது. அதை வந்து இன்னைக்கு அவர் கொடுத்தது பொருத்தம் தான். அதே மாதிரி சரண் சிங் ஒரு முக்கியமான அரசியல் தலைவர், அது கொடுத்ததுக்கு நல்லது. இதுக்கு உள்நோக்கம் இருக்கா உள்ள அர்த்தம் இருக்கா அதெல்லாம் கேள்விகள் அரசியல் இதுல வரும். அந்த விஷயத்துல போல இன்னைக்கு குறிப்பாக ப்ரொஃபசர் சுவாமிநாதனுக்கு கொடுத்தது பொருத்தம். அதே நேரத்துல இவருக்கு அமுல் குரியனுக்கும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் அவர் வந்து ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. யாருக்கு சார் சொல்லுங்க? இன்னொரு நீங்க ஒரு பேர் சொன்னீங்க, அமுல் இருக்குல்ல, அமுல் அமுல் குரியன், கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட், டாக்டர் குரியன் அமுல் குரியன் சொல்லுவாங்க, டாக்டர் குரியன். அதாவது இந்த பால் விஷயத்துல மில்க் ரெவல்யூஷன் சொல்லுவாங்கல்ல, ஒயிட் ரெவல்யூஷன், வெள்ளை புரட்சின்னு புரட்சின்னு சொல்றது உண்டு. வெள்ளை புரட்சிக்கு அவர் கடைசி நாள் மட்டும் அந்த கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்ல அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அவரு மகத்தானதுக்கு அவருக்கும் கொடுக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா இன்னொரு யாரும் ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு விட்டு போச்சுன்னா எப்போ கொடுத்துருக்கலாம், ஒரு வாழ்நாள்ல. இப்ப அவரு அவர் உயிரோடு இல்லை, ஆனா அவர் ரெக்கக்னைஸ் பண்றது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அப்ஜெக்டிவா சொல்லணும்னா, ஏன்னா ப்ரொஃபசர் சுவாமிநாதன் செய்த மாதிரி அவர் வந்து இது கிரீன் ரெவல்யூஷன்ல முக்கியமான பங்கு இருக்கிற மாதிரி, அது அதுல வெள்ளை பொருட்சியில ஒயிட் ரெவல்யூஷன்ல அதாவது மில்க் ரெவல்யூஷன்ல அவர் ஒரு சர்ப்ளஸ் கொண்டு வந்தது. அந்த அந்த ஃபார்மர்ஸ், அந்த டெய்ரி ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணது, அதுலாம் பெரிய ரொம்ப நல்லா நடத்தினார். ஒரு ஒரு வேர்ல்டு இன்டர்நேஷனல் மாடல் அந்த கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் இன்னைக்கும் அது இருக்கு, அதனால அவருக்கும் கொடுக்கலாம் நினைக்கிறேன். அந்த இதுல அவங்க அது விட்டு போச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம், நாளை கொடுக்கலாம். பால் உற்பத்தியில் மிகப்பெரிய அளவு புரட்சியை ஏற்படுத்தியதன் காரணமாக அவருக்கும் கொடுத்துறதா கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு உங்களுடைய விருப்பத்தையும் பதிவு செஞ்சிருக்கீங்க. முன்னதாக எம் எஸ் விஸ்வநாதன் கடைசி காலத்தில் இன்னும் அங்கீகாரம் கிடைக்கவில்லையோ என்கிற கேள்வி இருந்து அதை துடைக்கும் விதமாக இந்த விருது அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து நேரம் ஒதுக்கி தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.